மார்க் பதினான்காம் அதிகாரம் ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடிப் போனார்கள் ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன் மேல் போட்டுக்கொண்டு அவர் பின்னே போனான் அவனை பிடித்தார்கள் அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான் நல்ல கவனிங்க ஏசுவை கைது பண்றாங்க தோட்டத்துல எல்லாரும் அவன் விட்டு நினைச்சு தாரலாம் ஓடிப்போனாங்க அதில் ஒரு வாலிபன் இருந்தானா அவன் ஒரே ஒரு துப்பட்டியை தான் போத்திட்டு வந்திருக்கிறான் அதை பிடிச்சோன்னே அதையும் விட்டு எப்படி ஓடினானா யார் அந்த வாலிபன்னா மார்க்கு இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுதின மார்க்கு தான் அந்த வாலிபன் அவர் வந்து பன்னெண்டு அப்போஸ்தல ஒருவர் அல்ல ஆனால் இயேசு பின்பற்றின சீசில் ஒருவர் அந்த ராத்திரி அவர் கெட்சமனத்தோடு இருக்கிறான்னு கேள்விப்பட்டு அவன் அந்த வாலிபன் வரான் அந்த சூழ்நிலை நடக்கிறதுல இவன் துப்பிட்டியை விட்டு செய்தானா நிர்வாணமாக ஓடிப்போனான் எல்லாரும் அவரை விட்டு விலகி ஓடினார்கள் தோட்டம் நல்ல கவனிங்க எங்கே கத்தர் விட்டு விலகி போனாங்க எங்கே ஓடி போனாங்க இயேசுக்கு தெரியும் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரத்தில் மறிக்கப் போகிறேன் மூணாவது நாளில் உயிரோடு எழும்ப போகிறேங்கிற இயேசுக்கு தெரியும் தெரியுமா தெரியாதுங்களா ஆனால் சீசனுக்கு தெரியாது அவர் உயிர்த்தெழுகிற செய்தியை கேள்விப்பட்டும் விலங்கி கொள்ளலை அவர் உயிர் தரிசனமான பொழுது கூட அவங்க என்ன செய்யலை நம்பலை அப்போ சீசர்களுக்கு ஏசு உயிர் தெரியல புரிந்து கொள்ளல அப்படின்ட்டு ஓடி போனாங்க நாம இருந்து என்ன இருப்போம் எவ்வளோ துரோகிங்க இவ்வளவு நன்மை செய்தும் நம்மள விட்டு என்ன செய்துட்டான் நான் தான் இவங்களை விடுங்க இவங்களை கைது பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேனே இப்படி சொல்லி இருந்து பயந்து ஓடுறானு என்ன விட்டு தனிமையில் ஏ சொல் என்ன செய்யலை வெறுக்கலை அல்லது உயிர் தழுந்த பின்பு இன்னொரு புது சீச கூட்டத்தை என்ன செய்யலை உருவாக்கலை நல்லா கவனிங்க பன்னெண்டு பேரில் ஒருத்தன் துரோகியாக இருந்து காட்டி கொடுத்தான் மீதி பதினோரு பேர் துண்டகான துணிகான ஓடி போயிட்டான் அதில் ஒருத்தன் மறுதளிக்க போகிறான் இது எல்லாம் இயேசுக்கு தெரியும் உயிர் திறந்த உடனே அமைச்சரவையை இயேசு மாற்றவில்லை இல்லை லூயா எப்படி ஆட்சி மாறுனா அமைச்சரவை மாறுது அதுபோல் இயேசு இவன் பன்னெண்டு பேர் துரோகின்னு சொல்லிட்டு பன்னெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பன்னெண்டு பேரை இயேசு என்ன செய்யலை செலக்ட் பண்ணலை என்ன செய்தாராம் வாசிங்க அப்போ சில நடவடிக்கைகள் அதிகாரம் மூணாவது வசனம் அவர் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் போதும் இந்த இடத்துல இயேசு உயிர் திறந்தவுடனே நாற்பது நாள் எத்தனை நாள் நாற்பது நாள் தேடி தேடி போய் இந்த சீசரில் பிடிச்சு இழுத்து இழுத்து ஏப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத ஓடி போனால் கொஞ்சம் கவலைப்படாத என்னோடய பின் வாங்கி போனது கவலைப்படாத நீ எனக்கு துரோகம் பண்ணதெல்லாம் கவலைப்படாத நான் இன்னும் நேசிக்கிறேன் என்று வாலண்டரியாக போய் நாற்பது நாட்கள் இயேசு தன்னை தரிசனமாய் காண்பித்தார் எதற்குன்னா நீ என்னோட தூரம் போனதுனால் நான் உன்ன வெறுக்கலை என் ஊழியத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீ போனதுனால உன்னை வெறுக்கலை உன் ரட்சிப்பின் வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு நீ ஓடி போன வெறுக்கலை என்னை மறுதணிச்சதுனால உன வெறுக்கலை நான் இப்போ ஒன்று நேசிக்கிறேன் என்பதன் அடையாளமாக இயேசு நாற்பது நாட்கள் அவர் தன்னை காண்பித்தார் காரணம் அவர் இறக்கமுள்ள தெய்வ நிலையிலூயாம் இப்போ என்ன செய்கிறார் அதான் பியூட்டி வாசிங்க அப்போ சொன்னார் எப்படி அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அப்பொழுது அவர்கள் அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமா எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒளிவமலை எனப்பட்ட மலையிலிருந்தே ஒளிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் எருசலேமுக்கு திரும்பி போனார் நல்ல கவுனிங்க இப்போ ஏசு உயிர்த்தெழுந்து அவர் பல்லவத்து எடுத்து எங்கிருந்து எடுத்து கொள்ளப்பட்டாரு எங்கிருந்து சீசன் போனார்களா ஒளிவு மண் அங்கிருந்து தான் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இப்போ நல்லா கவனிங்க ஸ்ரீஸ்தர்களை தரிசனமான இடத்துலையே கத்தர் பலத்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம் ஏன் ஒளிவு மலை கொண்டு வராருன்னா இந்த ஒளிவு மலையில் தான் கெட்சவனை தோட்டம் உண்டு வாசிங்க மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒளிவு புறப்பட்டு போய் இந்த ஒளிவு மலையத்தை எங்கே என்ன இருக்குது என்ன இருக்குது கெட்ச தோட்டம் அந்த தோட்டத்தில் தான் இவர்கள் கத்தளை விட்டு வ விலகி ஓடினார்கள் எங்க ஆண்டர் விட்டு தூரம் போனார்களோ அங்கே திரும்ப கொண்டு வந்து அவள் கையில மற்ற இருபத்தி எட்டாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசூலுக்குற கட்டளைகளை கொடுத்து புறப்பட்டு போங்கள் எல்லாரும் சீசராக்குங்கள் என்று அந்த கட்டளையை கொடுத்து ஒளிவு மலையில விட்டுட்டு பரவுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டதன் காரணம் என்னன்னா இதே கட்சிமனை தோட்டத்தில் தான் நீ என்னை விட்டு தூரம் போன என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போன என்னை விட்டு பின்வாங்கி போன நீ பின்வாங்கி போனதினால் நான் வெறுத்து தள்ளல இப்போ நான் இரக்கமுள்ளவர் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறேன் நிலையிலூயாம் அவர் இன்னும் இரக்கமுள்ள தெய்வன் அநேக சூழ்நிலை சந்தர்ப்பங்களில் நாம் அவருட்டு பின்வாங்கி இருக்கலாம் ஆரம்ப நாட்கள் இந்த ஜப வாழ்க்கை ஆரம்ப நாட்கள் இந்த பரிசுத்த ஜீவியம் ஆரம்ப நாட்கள் இந்த ஊழிய வாஞ்சை அது எல்லாம் ஒருவேளை இழந்திருந்தால் கத்தை திரும்ப புதுப்பிப்பதற்கு உண்மையில் அவராக லூயா